வீட்லயே எப்படி தூய்மையான தேங்காய் எண்ணெய் செய்யறது அப்படிங்கறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ம வீட்லயே இப்படி தூய்மையா செய்யறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய குக்கிங் 99% எல்லாமே பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில தான். அதுக்கு மெயின் காரணம் எங்களுக்கு இங்க தென்னை தோப்பு இருக்கு. ஸோ இங்க இருந்து தேங்காய் வர்றதுனால நாங்களே ரெடி பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லைங்க, பியூட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். பெண்களுக்கு அழகு தரக்கூடியதே கூந்தல் தான். இந்த கூந்தலை நல்லா திக்கா கருமையா வச்சுக்கணும்னா அது கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடையில் வாங்குறதுல நிறைய கெமிக்கல் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்லயே இப்படி தூய்மையா செய்யறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல் இந்த தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் 5 தேங்காய் துரி வச்சிருக்கேங்க. நல்லா நெத்தி தேங்காயா இருக்கணும், அப்பதான் எண்ணெய் நல்லா வரும். அதே மாதிரி இலக்காயா இருந்தா சீக்கிரமா எண்ணெய் கெட்டு போயிடும். நெத்து தேங்காய்னா இப்படி அடியில இப்படி இருக்கும், அதாவது ப்ரௌனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மூத்த தேங்காயா எடுத்துக்கணும். நான் 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா வெர்ஜின் ஆயில்னு சொல்லுவாங்க. வெர்ஜின் ஆயில்ங்கும் போது தேங்காய் பால்ல இருந்து எடுக்கிற தேங்காய் எண்ணெய் தான். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். வாங்க இப்ப அதுவும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டங்க. இதுல எவ்வளவு தேங்காய் பிடிக்குதோ அந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டாச்சுங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது சுத்தமா தண்ணியே ஊத்தாம நம்ம அரைச்சோமா சரியா மையாது, பாலும் வராது. அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி பால் நல்லா திக்கா எடுத்துக்கணும். இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. எல்லா தேங்காயுமே நல்லா அரைச்சாச்சுங்க. இப்ப இந்த அரைச்ச தேங்காயில இருந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். வாங்க இப்ப அதுவும் எப்படி எடுக்கிறதுன்னு பாக்கலாம். தேங்காய் பால் புளியறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. நான் ஒரு வெள்ள டவல் எடுத்து தண்ணியில அலசிட்டு புளிஞ்சி எடுத்திருக்கேங்க. இப்ப இந்த டவல இந்த பாத்திரத்துக்கு மேல போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் வெளுத இது உள்ள போட்டுருங்க. இப்ப அப்படியே டவலை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அழுத்தி புளிஞ்சாலே இதுல இருக்கிற பால்லாம் வந்துடும். நீங்க எடுக்கிற துணி நல்லா காட்டன் துணியா எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற தேங்காய் வெளுதையும் பால் புளிஞ்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, எல்லாம் புளிஞ்சி தேங்காய் பால் எடுத்துட்டு வந்தாச்சு. இனிமே இதை உடனேவும் நம்ம இது எண்ணெயா காய்ச்சலாம். அப்படி இல்லைனா ஒரு 5 மணி நேரம் நம்ம சாதாரணமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோமா கீழே தண்ணியாகவும் மேலே அப்படியே க்ரீம் மாதிரியும் நிற்கும். ஸோ அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த க்ரீம் மட்டும் நம்ம எடுத்து காய்ச்சினோமா சீக்கிரமா எண்ணெய் காய்ச்சிடலாம். நம்ம ஃபுல்லாக தண்ணியோட காய்ச்சினோமா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செய்யலாம். நான் வந்து இது இப்ப ஃப்ரிட்ஜ்ல 5 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. 5 hours later 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே மேல கட்டியா இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். இங்க பாருங்க அப்படியே தண்ணியாட்டம் வருது. இந்த மாதிரி செய்யும் போதும் சீக்கிரமா எண்ணெய் காய்ச்சிடலாம். அவ்வளவுதாங்க, இப்ப தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப எப்படி தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுன்னு பாக்கலாம். தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. மேல இருக்கிற கிரீம் மட்டும் இப்ப அப்படியே கடாயில போட்டுக்கலாங்க. அப்படியே மேல கட்டியா இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன். நீங்க எடுக்கும் போது இந்த மாதிரி கட்டியா வரலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும்னு அர்த்தம். இதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. கிரீமா இருக்கிறத எல்லாமே எடுத்து கடாயில போட்டுங்க.
பாருங்க, மீதி இருக்கிற பால் அப்படியே இருக்கு. இந்த தேங்காய் பாலை நம்ம ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க, இனிமேல் விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இது இரும்பு பாத்திரம், அதனால நான் ஒரு உட்டு கரண்டி எடுத்துக்கிறேங்க. தேங்காய் பால் மேலே தெரிக்கும், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அடுப்பை கூடி குறைச்சி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப அனல் வச்சிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மேலே தெரிச்சிடும். ஸோ அதனால மிதமான தீயில வச்சு தான் இதை அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இதில் அதுதான் ஒரு பெரிய வேலை. அதே மாதிரி நான் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, திக்கான க்ரீம் தான் போட்டிருப்பேன். இதே நீங்கள் ஃபுல்லாக அந்த தேங்காய் பாலோடு ஊற்றிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் இது காய்ச்சறதுக்கு. இப்போ விடாமல் அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம கிளறி கொடுக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட அவ்வளோ, அங்கே பாருங்கள் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க. ஸோ நல்லா எண்ணெய் வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக மாறும், அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் செய்யும் போது சீக்கிரமாக செஞ்சிடலாம். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும் போதும் தேங்காய் பால் க்ரீமாகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸி, அதாவது அந்த க்ரீமை மட்டும் எடுத்து நீங்கள் எண்ணெயாக காய்ச்சினா போதும். இங்கே பாருங்கள், இப்போ அப்படியே பாதி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் அப்படியே விடாமல் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முன்ன இருந்ததை விட இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. வெள்ளையாக இருந்ததெல்லாம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு வாசனை அடிக்குது இந்த எண்ணெயிலேருந்து பாருங்க. அப்படியே பச்சை தண்ணி ஆட்டம் இருக்குது எண்ணெய். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்ததுன்னா எல்லாம் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அப்போ தான் எண்ணெய் நல்லா வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாம் ப்ரௌனாக வரட்டுங்க, அது வரைக்கும் விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, முன்ன இருந்தது விட இன்னும் ப்ரௌன் ஆயிடுச்சு. முன்ன நல்லா ஒயிட்டாக இருந்ததா இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, இல்லைனா எண்ணெய் தீஞ்ச வாடு அடிக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வீட்லேயே கொஞ்சமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இதை உடனே இறக்கி கீழே வச்சிடலாங்க, இல்லைனா அந்த சூட்லேயே அப்படியே தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனால் போதும். அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு நம்ம இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம காய்ச்சின எண்ணெய் நல்லா ஆறிடுச்சுங்க, இப்போ இது நல்லா வடிகட்டிக்கலாங்க. எண்ணெய் வடிகட்டுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க, அது மேலே ஒரு வடிகட்டியும் வச்சுக்கிட்டேன். எல்லாம் வடிகட்டியாச்சுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கலங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயை அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் தெளிய விட்டுருனுங்க, அதுக்கப்புறம் கலங்களாக இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் தெளிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நிற்கிது. அடியில் அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, அது கக்கம். ஸோ இனிமே வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது குக்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தலைக்கும் தேய்ச்சிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை அடியில் இருக்கிற கக்கத்தை நம்ம தனியாக எடுத்துடணும். ஸோ இன்னொரு வாட்டி இதை அப்படியே நான் உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேங்க. எண்ணெய் வடிகட்டுறதுக்கு நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேங்க. இனிமேல் ஃபில்டர்லாம் வேணாம், அப்படியே முள்ள ஊற்றினாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த கப்பு நிறைஞ்சிருச்சு. நான் இன்னொரு கப்புலையும் கொஞ்சம் ஊற்றி காட்டுறேன். இதுக்கு மேலே லாஸ்ட்டாக இருக்கிறதுல கொஞ்சமாக கக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சாதம்லாம் செய்கிறீங்கள அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் எடுத்து நான் ஒரு பக்கம் வச்சிட்றேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம வீட்டிலே ஒரிஜினலாக செஞ்ச தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஆக்சுவலாக நான் சும்மாவே சாப்பிடுவேன், அதுவும் உங்களுக்கு லாஸ்ட்டாக சாப்பிட்டு காட்டுறேன். ஏன்னா எனக்கு தேங்காய் எண்ணெய்னா அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்காய் பால் எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க அப்படியே செய்யலாம். அதை நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லிட்டேன், அக்கா ஃப்ரிட்ஜ் இல்லை நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்க வேணாண்டா கண்ணுங்களா. ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும், அதாவது டைம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். மற்றபடி எண்ணெயோட தரம் இதே மாதிரி தான் வரும். இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கும்போது இளந்தேங்காயே எடுக்கக்கூடாது, நல்லா நெத்துக்காயாக எடுக்கணும், அதில் தான் எண்ணெயும் நிறையா வரும். அதே மாதிரி வீடியோவில் நான் என்ன குறிப்புகள்லாம் சொன்னோம் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எண்ணெயை எந்த பக்குவத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அதாவது எண்ணெயில் இருக்கிற கக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக ப்ரௌனாக வந்திருக்கும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜி. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கண்டிப்பாக தீய ஸ்மெல் அடிக்கும் எண்ணெயில். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நீங்க கேளுங்க. ஏ டு ஜெட் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவேன். அதாவது நம்ம இன்டேக்காவும் எடுத்துக்கலாம், வெளியிலயும் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி செஞ்சு எண்ணெயை தடவி பாருங்க, உங்க கூந்தல் சும்மா கருகருன்னு எப்படி வளருதுன்னு பாருங்க. நிஜமா சொல்றேன், ஏன்னா இதுல எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. நீங்க கடையில வாங்குற எண்ணெயில பாருங்க, கண்டிப்பா அது ரொம்ப வாசனையா இருக்கும். ஏன்னா அதுல வாசனை திரவியம் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டுல செய்யற எண்ணெயில அந்த மாதிரி வாசம் இருக்காது. தேங்காய் சுட்டா ஒரு வாசம் வரும்ல, அந்த மாதிரி. இதுல எல்லாம் நீங்க தேங்காய் சாதம் செஞ்சீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும், அதாவது நெய்யெல்லாம் எந்த மூளைக்குங்க. அதே மாதிரி நீங்க புலாவெல்லாம் சில செய்வீங்கள, அதுக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க குழந்தை வச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெயை ட்ரை பண்ணிட்டு உங்க குழந்தைக்கு தலைக்கு தடவுறது, அதே மாதிரி சிலர் உள்ளுக்கு வயிற்றுக்கும் கொடுப்பாங்க. ஈவன் நீங்க குழந்தைக்கு செய்யற சாப்பாடு செய்வீங்கல்ல, அதாவது 1 வயசு 6 மாசம் குழந்தைங்களுக்குலாம், அதுலயும் இந்த எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில இந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்கின் அவ்வளோ பளபளபளன்னு சூப்பரா இருக்கும். இந்த எண்ணெயை அழகு குறிப்புக்கு நிறைய இடத்துல பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி சமையலுக்கும் பயன்படுத்தலாம். மத்த எண்ணெயை விட நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கும் போது ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். அது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க எதுக்கு யூஸ் பண்ணாலும் இதோடைய திறமையை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சோ இது ஏதோ நான் தேங்காய் எண்ணெய் செஞ்சேன் அதனால இதை பத்தி உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் என்னால இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனோ, நான் எப்படி யூஸ் பண்றனோ அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். சோ நான் என்னுடைய ஃபேஸுக்கு இந்த மாதிரி செஞ்சுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது மேக்கப் ரிமூவர் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். பிளாக் டீல ஒரு சிலர் பட்டர் யூஸ் பண்ணுவாங்க, கீ யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வாசனையா இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு டவுட் வரலாம், என்னடா கொஞ்சம் மஞ்சளா இருக்கு, எண்ணெய் ஒயிட்டா இல்லையேன்னு. நம்ம நல்லா எண்ணெய் காய்ச்சணும். இந்த மாதிரி காய்ச்சும் போது தான் உங்களுக்கு சீக்கிரமா எண்ணெய் கெட்டு போகாத நல்லா வாசனையா இருக்கும். அதாவது அந்த கக்கம் ப்ரௌனா வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும். இதே அந்த கக்கம் கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும் போது எடுத்தோமா, சீக்கிரமா நமக்கு எண்ணெய் கெட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு பழக்கம் இருக்குதுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவு நான் தள்ள தெளிவா சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. மெயினா இந்த காலத்துல கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், கெமிக்கல் இல்லாத ஒரே பொருள் இந்த தேங்காய் தான். சோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேசலாம்னு சொல்லாதீங்க, நான் ரெசிபி செய்யும் போது பெருசா பேசியிருக்க மாட்டேன். சோ ரெசிபி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எனக்கு என்ன தெரியுமோ அதை கொடுத்துருப்பேன். சோ உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைச்சா ரெசிபி மட்டும் பாத்துக்கோங்க. கடைசியா நீங்க பாக்குறதும் பாக்காததும் உங்களுடைய விருப்பங்க. இப்ப நான் என்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்தனோ பிளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே தெள்ள தெளிவான தூய்மையான கெமிக்கல் இல்லாத தேங்காய் நீங்களும் வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, பிளாக் டீ போடுவோம் இல்லைங்களா, அதுல வந்து இதுல 1 டீஸ்பூன் ஊத்தி கொடுப்பேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கின்னும் வந்து ஷைனிங்கா இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துப்பேன். இப்ப இந்த தேங்காய் எண்ணெயை நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒன்னும் எனக்கு இதனால கஷ்டம்லாம் கிடையாது, அப்படியே சாப்பிடுவேன். ஓ மை காட், சும்மா அப்படி இருக்குதுங்க, சும்மாவே குடிக்கலாம். அப்படி இருக்குன்னா தான் சொன்னல, இந்த மாதிரி செஞ்சுட்டு சப்போஸ் நீங்க பிளாக் டீ குடிக்கிறவங்களா இருந்தா தொடர்ந்து 30 நாள் இது மாதிரி குடிச்சு பாருங்க. அதாவது பிளாக் டீ போடும் போது 1 டீஸ்பூன் ஊத்திட்டு உங்களுடைய ஸ்கின்னோட சேஞ்சஸ் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே அப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில. இதை மருந்தா யூஸ் பண்ணா மருந்தா இருக்கும், இதை அதிகமா எடுத்துக்கிட்டா நமக்கு விரோதியா அமையும். ஸோ அதனால அளவா பார்த்து யூஸ் பண்ணும். வீட்டிலேயே எப்படி எளிமையா தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு பிளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சீ யூ, பை பை, லவ் யூ ஆல்.